ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்னைக்கு அக்டோபர் 9th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல், இது ஒரு சோதனை ஓட்டம் தான். இந்த பயணிகள் கப்பலோட பேர் வந்து செரியா பணி பயணிகள் கப்பல். அக்டோபர் 10th அன்னைக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறை அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த பயணிகள் கப்பல் போதுங்க. இதை பற்றியான அறிவிப்பு வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு பண்ணிட்டாங்க, பட் இப்போ தான் சோதனை ஓட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் சீனாவில் நடந்த 19th ஏஷியன் கேம்ஸ் வந்துட்டு வைண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இதில் பதக்கப்பட்டியலில் 4th இடம் இந்தியா பிடிச்சிருக்கு. மொத்தம் 107 பதக்கங்கள், இதில் 28 கோல்டு மெடல். ஸோ இதில் வந்து நிறைய வீரர்களும் டீமும் வந்துட்டு பாரிஸில் 2024 நடக்கிற ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி வாய்ந்திருக்காங்க. ஸோ ஒலிம்பிக்லேயும் நம்ம டபுள் டிஜிட்டுக்கு மேலே பதக்கங்கள் எதிர்பார்க்கலாம். தென் உத்தரப்பிரதேசத்தில் முதல் சூரிய சக்தி நகரமாக அயோத்தியை வடிவமைக்க வந்து முன்னேற்பாடுகள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்மளோட எலக்ட்ரிசிட்டி நீடு இருக்கு இல்லையா, இதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து சோலார் பவரால் ஃபில்ஃபில் ஆச்சுன்னா அதை சூரிய சக்தி நகரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாட்டி அதோடய கொள்கைகள்லாம் இருக்குது, ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. தென் டெங்கு பரிசோதனை முடிவுகளை 6 மணி நேரத்துக்குள் அளிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. மெயின்ஸில் கேள்வி கேட்கும்போது தமிழ்நாடு எந்த விதத்தில் வந்து டெங்குவை சீக்கிரமாக வந்து ஒரு டிசீஸுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதலாம். ஏன்னா ஒரு தடவை குரூப் 2 மெயின்ஸில் முன்னாடியெல்லாம் 30 மார்க்ஸ் கொஸ்டின்லாம் இருந்தது, அதில் ஒரு பெரிய கொஸ்டின், ஐ திங்க் 30 மார்க் கொஸ்டின் தான் நினைக்கிறேன், அதில் டெங்குக்கு எதிராக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் யாவை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம எழுதலாம். தென் விமானப்படை தினம் அக்டோபர் 8 கொண்டாடினாங்க. இது விமானப்படையோட 91st ஆனிவர்சரி. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது 1932 அக்டோபர் 8 வந்து முதன் முதல்ல இந்திய விமானப்படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. தென் இது போக என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் வந்து ஒரு போர் நடந்துட்டுருக்குங்க. அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதில் இஸ்ரேல் ஹமாஸ் போர். ஏன்னா அந்த தீவிரவாத அமைப்பு பேர் வந்து ஹமாஸ். யார் இந்த ஹமாஸ், இவரோட பின்புலம் என்ன, எதுக்கு போராடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இன்றைக்கி தமிழ் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் தினமணின்னு நினைக்கிறேன், அந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் ஆப்கானில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. தென் ககன்யான், நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், ககன்யானோட அந்த புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து தயாரிக்கிறது KCB அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் அப்படின்னு பார்த்தோம், அதை பற்றி நியூஸ் இருக்குது. 2024 டிசம்பரில் வந்துட்டு இந்த ககன்யான் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே வந்து ககன்யானா என்னங்க, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம். ஏற்கனவே யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ 4வது நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்கீமை வந்து 2007 10,000 கோடி பட்ஜெட்டில் விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. 2014 தான் இதுக்கு ககன்யான் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது எப்படி அப்படின்னா, பூமியிலேருந்து சுமார் 400 கிலோமீட்டர்ஸ்க்கு அதோடய சுற்று வட்டார பாதையில் வந்து விண்கலத்தை நிறுத்திடுவாங்க. 3 விண்வெளி வீரர்கள் 1-3 நாட்கள் தங்கி வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. இந்த திட்டம் வந்து 2024 டிசம்பரில் வந்துட்டு நிறைவேற்ற போகிறாங்க. தென் ஆதித்யா எல் ஒன் வந்து நம்ம எப்போ அனுப்பிச்சோம், செப்டம்பர் 2 அனுப்பிச்சோம் இல்லையா. கிட்டத்தட்ட இவ்வளோ நாளாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட பாதையிலேயே போய்கிட்டிருக்கு. நேற்று ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி மீண்டும் வெற்றிகரமாக அதோட L1 பாயிண்டை நோக்கி போய்கிட்டிருக்கு. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.